வெலிக்கடை சிறைச்சாலையின் பெண் கைதிகள் சிலர் இன்று அதிகாலை ஆரம்பித்த எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. இந்த பிரச்சினையை நிர்வகிக்கும் பொறுப்பு சிறைச்சாலை ஆணையாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதென நீதிமன்றம் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் WMMI அதிகாரி தெரிவித்தார். இன்று காலை 8 மணி அளவில் பெண் கைதிகள் சிலர் சிறைப்பிக்கப்பட்டுள்ள கட்டிட தொகுதியின் கூரையில் ஏறி எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பித்தனர். இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் 15 பெண் கைதிகள் வரை இணைந்திருந்ததாக எமது செய்தியாளர் கூறினார். பெண் கைதிகள் மேற்கொண்டுள்ள இந்த எதிர்ப்பு நடவடிக்கைக்கு ஆதரவாக சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பும் வெலிக்கடை சிறைச்சாலை முன்பாக இன்று பகல் கூடியிருந்தது. மெகசின் சிறைச்சாலையில் திருமணம் முடித்த ஒரே பெண் கைதி, இந்த பெண்கள் என்னுடைய தாயாகவோ சகோதரியாகவோ இல்லாவிட்டாலும் இந்த சகோதரரும் என்னுடைய பெற்றோர்கள் சகோதரிகள். இன்று காலையிலிருந்து இவர்கள் இந்த கூரையில் ஏறி நிற்கின்றார்கள். இவர்கள் எதனை கேட்கின்றார்கள்? இவர்கள் அடிப்படையான கழிவறை வசதிகளை கேட்கின்றார்கள். சகோதரர்கள் மறந்திருப்பார்கள், ருஃபேன்லா அன்று வவுனியாவில் உரிமைகளை கோரி தமிழ் சிறை கைதிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதும் போராட்டத்தில் ஈடுபட்டதும் அவர்களுக்கு என்ன பதில் அளிக்கப்பட்டது? அவர்களை அனுராதபுரத்துக்கு மாற்றி கை கால்களை உடைத்து கோமா நிலைக்கு தள்ளி அவர்களை கொலை செய்தனர். அந்த கொலைகளில் உள்ள ஒருவர் தான் இந்த சிறைச்சாலை அதிகாரி. தற்போது அவர் வெளிக்கடையில் இருக்கும் கைதிகளையும் துன்புறுத்த தயாராகிறார், குறிப்பாக பெண் கைதிகளை. பெண்களை வதைப்பதா அவருடைய மனநிலை? அமைச்சருக்கு நாம் கூறுவது, அமைச்சரே, எங்கள் நீங்கள் கூறிய மறுசீரமைப்பு, நாம் இதனை சர்வதேசம் வரை கொண்டு சென்று நிறுத்துவோம். இது தொடர்பாக அமைச்சின் அனுமதியொன்றை நம்மால் கருத்து தெரிவிக்க முடியாது என சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் துஷார் உபுல்தேனிய தெரிவித்தார். சிறைச்சாலையின் உள்ளே இடம்பெறும் பல்வேறு குற்றங்களை தடுப்பதற்காக அதிகாரிகள் சிலருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பெண் கைதிகள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். நான் இன்னும் அது சம்பவத்தை காணவில்லை. நான் இன்று ரத்தினபுரியில் இருக்கிறேன். நான் இது தொடர்பாக வெலிக்கடை சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளேன். கூரை மேல் அல்ல, எங்கு ஏறினாலும் செயற்பாடுகளை மாற்ற முடியாது. ஆர்ப்பாட்டம் நடத்தும் உரிமையை நாட்டில் சகலருக்கும் நாம் அளித்துள்ளோம். ஆர்ப்பாட்டம் நடத்தியதும் முன்னர் போன்று துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதில்லை தானே? நாம் மிக ஆழமாக சிந்தித்து பொறுமையுடன் இந்த பிரச்சினைக்கு பதிலளிப்போம். சிறைச்சாலையின் உள்ளே தொடர்ந்தும் குற்றங்கள் இடம்பெறுகின்றன என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனை நான் எப்படியாவது தடுப்பேன். சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளரும் ஊடகங்களுக்கு கருத்து வழங்குவதில்லை, அது குறித்து அமைச்சர் ஏதேனும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறீர்களா? வழங்கியுள்ளேன். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் முன்னர் என்னிடமோ அமைச்சின் செயலாளரிடமோ எழுத்து மூல அனுமதியை பெற வேண்டும். ஊடகங்களுக்கு பேசி பேசி சரி செய்யக்கூடிய இடம் அல்லவே மரண தண்டனையை நடைமுறைப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. நாம் அவற்றை நடைமுறைப்படுத்துவதுடன் அவை மீண்டும் இடம்பெறாத வண்ணம் செயல்படும் பொறுப்பும் எமக்குரியது.